இவரும் அப்படியே எங்கெங்கயோ போயிட்டாரு. அங்கேருந்து அப்படியே என்னையும் கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே அவர் எங்கேயோ போயிட்டார், மறந்து போயிட்டாருப்பா. இந்த ரிவரோட கலர் பாருங்களேன், கிளியரா இருக்கு. தி நெக்ஸ்ட் டே கேஸ், இன்றைக்கி வந்து டே டூ உலகம் போல. ஐதர் வெல்கம் டு சுதர்ஷன் வ்ளாக்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சுதர்ஷன் வ்ளாக்ஸ், நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா வாகமானில் தான் இருக்கேன். இன்றைக்கி டே டூ. அண்ட் டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 1st மார்னிங் வந்து 7 AM ஆகுது. சன்ரைஸ் இப்போ தான் பார்த்து முடித்தேன், சன்ரைஸ் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்கேன்னு தெரியல, ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் 2021 எல்லாத்துக்கும் நல்லா போகணும். ஸோ 2021 வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிக்க போயிட்டுருக்காங்க கீழே ஆற்றுக்கு. நேற்று ஈவினிங் நாங்கள் போன இடத்துக்கு இன்றைக்கி குளிக்க போயிட்டுருக்காங்க. நானுமே வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் டிகே ப்ரோ வந்து தூங்கிட்டுருக்காரு. அவர் எழுந்திரிச்சோடனே நாங்களும் குளிக்க கிளம்பிடுவோம். யா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சன்ரைஸ் மார்னிங். இந்த மாதிரி மவுண்டனில் பார்க்கறதுக்கு வேற லெவல் தரம். வாங்க பாருங்க அந்த ரே, சன்னோட ரேஸ். ஸோ தட் இஸ் ரியா ஹோப். தெரியுதா சூரியன் அப்படியே பார்த்தீங்கன்னா ரேஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இதுவரையும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய மற்ற வீடியோஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்துலேயும் பெல் பட்டனையும் அழுத்துங்க, ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்ருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம சேனலில் 400 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டே டியூன். ஸோ அடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் வரும். ஸோ கைஸ், நான் வந்து வெளிச்சத்தில் இந்த பேம்பு ரெஸ்டார்ட்டை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம ரைட் ஃப்ரம் பிகினிங் அங்கேருந்து வருவோம், அப்படியே வருவோம் ஃபுல்லாக கீழே ஒரு ரூமும் சுற்றி காமிக்கிறேன். அங்கே எதுவும் எந்த வித அசம்பத விதம் சம்பவம் நீங்கள் பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பல்ல. இதுதான் ரெசார்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான போர்டு எதுவும் வைக்கலவங்க, பூ கடைக்கு எது பூ வாசம்னு சொல்லிட்டு போர்டு வைக்கல போல். இந்த ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா வேகமான் பேம்பு ரெசார்ட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸ் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து பேம்பு தீமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரெசார்ட். இதெல்லாமே பேம்பூஸ், பேம்பு ட்ரீஸ். அண்ட் இதெல்லாம் வளர்ந்த பேம்பூஸ், இதெல்லாம் குட்டியாக இருக்க பேம்பூஸ். அண்ட் நிறைய பேம்பூஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இது ஈவினிங்கும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் மார்னிங் பாருங்கள், இது அப்படியே செம ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே இங்கே இறங்குனீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங், இதெல்லாமே நம்ம வண்டி தான். அண்ட் இங்கே வந்து ஃபேமிலியாகவும் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்திருக்காங்க அவங்களோட கார்ஸ். அண்ட் இதெல்லாம் செடி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கிங் முடிச்சிட்டிங்களா, பார்க்கிங் முடிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து கார்டன் ஏரியாஸ், இதெல்லாமே கார்டன் ஏரியாஸ். ஆக்சுவலி இங்கே ஃபுல்லுமே கார்டன் மாதிரி தான் இருக்கும், இதெல்லாமே தனியாகவே கார்டன் ஏரியாஸ். ஃபவுண்டன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வாட்டர் இல்லை, சீசன் டைமில் வாட்டர் வைப்பாங்க போல். அண்ட் இதெல்லாமே நான் சொல்ல இல்லையா, இது வந்து க்ரீன் கலரில் இருக்க ஸ்டிக்கு பேம்பு, இது இன்னொரு டைப் ஆஃப் பேம்பு, குட்டியாக இருக்குது. இந்தெல்லாம் பேம்புலாம் பாருங்கள், எல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஆக்சுவலி இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இது கிச்சன் ஏரியா, மேலே ஒரு ரூமு, அதுக்கு மேலே ஒரு ரூமு, அங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது.
அப்படியே இங்கேருந்து இப்படியே ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ளே ஏரியா. ஸோ இங்கே வந்து உங்கள் கிட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து ஃபயர் கேம்ப், இங்கே ஃபயர் கேம்ப் பண்ணாங்க 10:00 வரையும் தான் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் பண்ணல, இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம். இங்கே இல்லை, ட்ரெக்கிங் போயிட்டு மேலே பண்ணுறோம். அண்ட் இப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இப்போது யூஸ் பண்ணலை, இது வந்து ஸ்விம்மிங் பூல். இங்கே ஆழமாக இருக்குது, இங்கே ஆழம் கம்மியாக இருக்குது. ஹாய் சொல்லிடுங்க. சுஹேல் ப்ரோ அவர் எங்கூட தான் இருக்கார். அண்ட் இந்த ரூம் எங்களோட ஆக்குபேஷன். இந்த ரூமில் வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லுமே வுட்டு வுட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேங்ஸ் இவர் பார்த்தீங்களா, மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் ஆர்கனைசரு, பாதி காசு இவர் தான் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. காசு திருப்பி கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட காசு திருப்பி கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு, வுட் ஃபினிஷ் எல்லாமே. அப்படி ஸ்பெஷலாக இந்த ரூம்ல என்ன இருக்குண்ணா, பாத்ரூம்ல யாராவது இருக்காங்களா? இதுதான் வந்து ஸ்பெஷல் ஏரியா. இது பாத்ரூம் என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா, இந்த பாத் டப் இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து ஹீட்டர், காயில் பேஸ் ஹீட்டரு. ஸோ நீ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு லைட்டாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணோம். லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலே வார்ம் வாட்டர் வரும், நல்லா சுட சுட இருக்குது இப்போ தண்ணி. அண்ட் இந்த பாத் டப் தான் இந்த ரூம்லேயே ஸ்பெஷல். அண்ட் ஒரு ஷவர் இருக்குது, ஷவரில் எப்படி தண்ணி வருது. ஷவரில் தண்ணி வருகிறது அப்படியே மலை சாரல் மாதிரி ஷவரில் தண்ணி வருது. அண்ட் ரொம்ப இது கோல்டாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதில் தான் இந்த இதில் தான் இந்த பக்கெட் ஃபில் ஆனோடனே கொஞ்சமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பக்கெட் ஃபில் ஆனோடனே குளிச்சுக்கிட்டோம். திஸ் இஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங்க்கு ஆப்பம், ஆப்பம் அண்ட் இங்கே கறி, வாட்டர் டேங்க். அண்ட் இங்கே வந்தோம்னா இதுவும் சீட்டிங் இல்லை, பட் கம்ப்ளீட்லி மெஸ். எல்லாம் வந்து நேற்று மழையை நனைஞ்சிட்டோம். இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, ஜீனியஸ் எல்லாருமே இங்கே. அண்ட் இங்கே பாருங்க, இந்த வாலும் சரி சீலிங்கும் சரி நல்லா இருக்கு. கீழே ஒரு வுட் டெக்ஸ்சர், இங்கே வந்து சீலிங்கில் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. இதுவுமே வுட்டு தான், வுட்டு பேம்பு வுட்டு. அண்ட் டிவி, மீ டிவி, ஸ்மார்ட் டிவி, வைஃபை கனெக்ட் பண்ணி நாங்கள் யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் எங்கள் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களும் யாராவது பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இப்போவே பண்ணிடுங்க. ஆப்பம் அண்ட் சிக்கன் கறி. ஸோ காய்ஸ், இந்த ரெசார்ட்டுக்கு பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஓ சூப்பர் ரிவ்யூவில் இல்லையா மாத்திரேன். ஸோ காய்ஸ், அதுதான் வந்து ராஜோட ஃப்ரெண்டு. நைட் என்ன டிஷ் வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க, சொல்லிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. எல்லாம் கிளம்புறோம். காரில் எங்களோட ஜாக்கெட் அண்ட் அது லக்கேஜஸ் வருது. நான் டேங்க் பேக் எடுத்துக்கிட்டேன், கேமரா ஆக்சஸ் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே நியூ செலிப்ரேஷன் தான்ப்பா. இன்னைக்கு புது வருஷம், புது நாள், புது மாதம், ஹாப்பியாக ஸ்டார்ட்டாக இருக்குது எங்கள் எல்லாத்துக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக தான் ஸ்டார்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் எப்படியும் இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க, ஏன்னா இங்கே நான் லேப்டாப் கொண்டு வரல எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸில் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு நல்லா இருக்கும். ஸோ இங்கே கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வேணும் தான். ஆக்சுவலி உள்ள லேக் இருக்கான், இங்கே கிளேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணுமே அங்கே போனால் பிரிட்ஜு வந்து க்ளோஸில் இருந்துருக்கு. பெரிய பிக் பிக் ஃப்ளாப். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிக் ஃப்ளாப். ஸோ அடுத்து போவோம். இது ஒரு லேக்கா, பேரெல்லாம் தெரிலங்க, கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. எல்லாமே மலையாளத்தில் போட்டிருக்காங்க.
ஆனால் அங்கே அங்கே ஒரு லாரி போயிட்டுருக்கு. சரி ஓகே, நான் அடுத்த பாயிண்ட் போயிட்டு பேசுகிறேன். ஆல்வேஸ் லோக்கல்ஸ் தான் பெஸ்ட்டு. என்ன சூப்பர், என்ன கேட்க போகிறாங்க? பெப்பரு, தானியம், கேஸ் ஆயில், என்னென்னமோ இருக்குது. என்னன்னு தெரில, எதுக்கும் படிக்கிறாங்கன்னு தெரில. ஸ்பைசஸ்லாம் இருக்குது. ஓ, டீ கடையா? எங்கள் ஊர் உலகமே இதாகிடுச்சு. நாங்கள் சோடா சாப்பிட்டோம், நான் டீ சாப்பிட்டோம். சோடா நல்லா இருந்துச்சு, 15 ரூபா. அண்டு இப்போ வந்து இழுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு 2-3 ஸ்பாட் இருக்கோம், அதை பார்த்துட்டு போவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி சொதப்பக்கூடாது. நாம் என்ன பண்ணுறதுங்க, அந்த இடத்துல அந்த ஸ்பாட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடில. பட் நான் என்ன டிசப்பாயிண்டட், இப்போ ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ரைடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் பிரச்சனை தெரியல. ஒரு ஸ்பாட் இல்லைனா இன்னொரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஐ எம் என்ஜாயிங் த ரைட். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ரைடும் ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன், அண்ட் நாட் ஒன்லி த பிளேஸ். அண்ட் அதுதான் வந்து மோட்டோ பிளாகிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ். அண்ட் உனிங்களும் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கூட ட்ராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ அப்படி மட்டும் இருந்துச்சு, ஏதோ கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை வீடியோ அண்ட் மை நரேஷன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் அங்கே பாருங்கள், ஒரு ஜாகுவார். எஸ், இந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து கரிக்காடு வியூ பாயிண்ட். ஸோ இங்கே வரும், இந்த இடத்துல வரும். என்ன வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். இங்கே நிற்கிறதுக்கே செம பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கேருந்து உங்களை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்து அப்படியே இழுக்கிற மாதிரியே தோணும். எனக்கு அப்படி தான் தோணுது. இதுக்கு மேலே நான் போக மாட்டேன், இங்கே நிற்கிறேன். செமையாக இருக்குது ப்ரோ. இது கறிக்காடா கறிக்கடையா? ஸோ கன்ஃபார்மாக நான் இங்கே போகிறேன். ஓகேவா, அதனால் பஸ் போகுது. டோட்டல் எவ்வளோ? அப்புறம் வண்டியா? இன்னும் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறோம் ப்ரோ. ரெண்டு பேர் சொன்னீங்களே ப்ரோ. இது வாங்கியாச்சாம் ப்ரோ, டிக்கெட் ரிட்டர்ன் பண்ண முடியுமா?
எனக்கு தெரியாது ப்ரோ, ரெண்டு ரெண்டு பேரும் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டுன்றாங்க. கன்ஃபியூஷன் ப்ரோ, சாரி. ஸோ கைஸ், ஐஸ்கிரீம் இங்கே சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க், வாக்கிங் த்ரூ திஸ் ரோட் அண்ட் கிளைம்பிங் தட் ஹில் கோயிங் டு த டாப். நான் ரைஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம காண்டான விஷயம் நடக்கிறது எனக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வியூ பாருங்க எப்படி இருக்குங்க. வா, செமையா இருக்குல்ல கைஸ். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு பாருங்க. நடந்து போறாரு. ஆமாம் ஆமாம், மழை வந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க கைஸ். பிடிச்சிக்கிறதுக்கு வந்து கம்பி கொடுத்துருக்காங்க, இது இல்லைன்னா வச்சுக்கோங்க ரொம்ப சப்போர்ட்டு, இது இல்லைனா ஏற முடியாது ஆக்சுவலி. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கைஸ், இப்படியே கீழேருந்து ஏறி இந்த மலை மேலே வந்து நிற்கிறேன். அண்ட் இப்படி போனால் நான் வந்து சில்லுட் ஆயிடுவேன். பரவாயில்லையே, சில்லுட் ஆகலை. யா, எனக்கு பின்னாடி இருக்கிற பியூட்டிஃபுல்லான வியூவை நீங்கள் பார்க்கணும். தரம் ப்ரோ, இந்த இடம் பேர் என்ன? இழுக்கல். இது வந்து இழுக்கல், கண்டிப்பாக வாகமானம் தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. எஸ், நம்ம ஆளுங்க தான் அந்த பாயிண்ட்டில் நிற்கிறது. நம்ம ஆளுங்க தான் எங்கே இருக்கிறாங்க பாருங்க, அங்கே நிற்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? இது கேப்பா, நீ இத்தனை தடவை திரும்பற தமிழ் பாட்டு. ஸோ கைஸ், இந்த டென்ட்ல தான் நான் தங்கியிருந்தேன். என் பைக் கரண அங்கே தான் நிற்கிறான். ஸோ இந்த டென்ட்டில் தான் தங்கியிருந்தேன். ஸோ வாங்க, டென்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த டென்ட்டு பிராண்டு பாருங்க.